கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்தால் எதிர்க்கட்சியாகவேதான் நீடிக்க வேண்டியிருக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆதங்கம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பேசிய கருத்துக்களை பார்க்கலாம். நான் இங்கே வந்ததிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது இங்கே பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு கழக பொருளாளரை மூத்த அண்ணன் அவர்களை இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். கள ஆய்வு எப்படி நடைபெற வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், 26 நாம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்ற அடிப்படையிலே இந்த கள ஆய்வு இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்கள் எங்களை அனுப்பியிருந்தார்கள். நான் இப்பொழுது பேச வருகின்ற வரை இங்கே இருக்கின்ற கழகத்தினர் அனைவருமே ஒரு பொறுமை இல்லாமல் நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் என்பதை கூட கேட்பதிலே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற போது வருத்தமாகத்தான் இருக்கின்றது. 2 கொண்ட இந்த மாநகர் மாவட்டம், இந்த 2 நாம் இப்படியே இருந்துவிட்டோம் என்று சொன்னால் எதிர்க்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான். இந்த 2 கருத்து வேறுபாடுகளை மறந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆக நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் அதை கேட்டுவிட்டு நாம் தேர்தல் பணி எப்படி ஆற்ற வேண்டும், மக்களை எப்படி சந்திக்க வேண்டும், எதிர்காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கழக பொருளாளர்கள் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றால் கீழே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் இந்த கூட்டம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடைபெறுவது போல ஆகிவிடும். நாங்கள் வந்துவிட்டு சென்றதே எதற்காக என்பது ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும் என்றுதான் என் மனதிலே தோன்றியது. அதனால் தான் இந்த கருத்தை சொல்கின்றேன். பொதுவாக ஒரு நாங்கள் திண்டுக்கல்லிலே நடத்தினோம், கரூரில் நடத்தினோம், நேற்றைய தினம் நாமக்கல்ல நடத்தி இன்றைய திருச்சி வந்திருக்கின்றோம். திருச்சி எப்படிப்பட்ட மாவட்டம், நமது இதயதெய்வ மாண்புக அம்மாவர்கள் இருந்த மாவட்டம், இந்த கோட்டையாக இருந்த மாவட்டம். இந்த 2 நாம் ஏன் வெற்றி வாய்ப்பு இழந்தோம், நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால், யார் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் மற்றவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணத்தினாலே தானே நம்ம இந்த வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். ஆக மீண்டும் 26 அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் இயக்கத்தில் இங்கு இருக்கின்றவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் நம் உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள்.